நேற்று கூட ஒரு வேட்பாளருக்கு எதுக்கு நீங்கள் பானை சின்னம் ஒதுக்கினீர்கள் என்று இந்த பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் கடுமையாக திட்டிய காரணத்தால் அதிகாரிகள் மத்தியில் ஒரு பய உணர்வு இருந்து வருகிறது. எப்படியாவது என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் உடனடியாக அதிகாரிகள் நீக்க வேண்டும். இதற்கு பல புகார்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. நேற்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் பல அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பல பொய்களை சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள். இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள், அவர்களை சார்ந்த அமைச்சர்கள், அதாவது சட்ட அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், இவர்கள் மீண்டும் மீண்டும் சட்டமன்றத்திலே பல வகையான பொய்களை பேசி வருவது இது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர்கள் பேசி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்றால் 1982-83 ஆணையம் எப்படி வீடு வீடாக சென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள், அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, முழுமையாக இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த அடிப்படையில் கணக்கெடுப்பு பீகாரில் நடத்தினார்கள். அது பீகாருடைய உயர்நீதிமன்றமோ அல்லது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றமோ அதை ஏற்றுக்கொண்டது, அதுக்கு தடை விதிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் முதலமைச்சர் சொல்வது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடந்தால் அது நீதிமன்றம் தடை செய்யும் என்று முதலமைச்சர் சொல்கிறார். தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா, அதனால நாங்கள் நடத்த மாட்டோம். மத்திய அரசு நடத்துவது சென்சஸ், மாநில அரசு நடத்த இருக்கிறது வந்து சர்வே. நாங்கள் இப்போ கேட்கறது சர்வே கேட்குறோம். மத்திய அரசு சென்சஸ் கூட ஜாதிவாரி கணக்கு நடத்த நாங்கள் அதையும் நாங்கள் வலியுறுத்துறோம். அதுதான் எங்களுடைய கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கை. ஆனால் மத்திய அரசு நடத்துகின்ற சென்சஸில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவல், அதாவது தலைகளை மட்டும் எண்ணப்படும், ஒவ்வொரு ஜாதியுடைய தலைகள் மட்டும் எண்ணப்படும். மாநில அரசு எடுக்கின்ற சர்வேயில் மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட், ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த சமூக பிந்தக நிலையில் இருக்கிறது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் என்ன அளவுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அவர்களுக்கு பயன்படுகிறதா இல்லையா, இதெல்லாம் குறியீடுகள் எல்லாம் சர்வேயில் தான் வரும். அது மாநில அரசு எடுத்தால் தான் வரும். இந்த சமுதாயம் என்ன குடிசையில் இருக்கிறாங்களா, இல்லை எத்தனை அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து பட்டதாரிகள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க,
எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அது வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, மீனவர்கள் வந்து மீன் படகு இருக்கிறதா, வலை இருக்கிறதா, ஒவ்வொரு சமுதாயமும் அவங்க சார்ந்த தொழிலை சார்ந்தவர்கள் எல்லாம் நெசவாளர்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த நெசவு தறி இருக்கிறதா, அது விசைத்தறியா இல்லை கைத்தறியா, அப்படி எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தி அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஏற்ப திட்டங்கள், நலத்திட்டங்களும் அது போன்ற திட்டங்களை வந்து கொண்டு வந்து சமுதாயத்தை முன்னேற்றணும். அதுதான் அந்த மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட். நாங்கள் இது கூட நடத்த மாட்டோம்னு சொல்றது வந்து இது மிக மோசமான நிர்வாகமாக நான் பார்க்கின்றேன். அதாவது வேடந்தாங்கல் சரணால் பறவைகள் சரணால் எத்தனை பறவை வெளிநாட்டிலிருந்து வருதுன்னு கணக்கெடுக்கிறாங்க, தெருவில் எத்தனை தெருநாய் மேய்து இருக்குதுன்னு கணக்கெடுக்கிறாங்க, தெருவில் எத்தனை மாடுகள் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்துவதற்கு இவங்களுக்கு தயக்கம் இல்லை, பயம் இருக்கு இவங்களுக்கு. இப்போ நீங்கள் மகளிர் நலத்திட்டத்திற்கு மேம்பாட்டு தொகைக்கு திட்டத்துக்கு அது கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க, 140,000, 1,40,000 பேர் வந்து அதில் வந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க, அதில் 93,00,000 பேர் தான் அதில் தகுதியானவர்கள். அப்படிலாம் அந்த கணக்கெடுப்பு நடத்துகிறீங்களா? பேருந்து அரசு பேருந்துகள் போகிறதுக்கு எத்தனை பேர் தகுதியானவர்கள் கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க? மாணவர்கள் எத்தனை பேருக்கு நிதி வழங்குவதுக்கு தகுதியானவர்களை போய் கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க? ஏன் ஒரு சமூக நீதிக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்துறது உங்களுக்கு தயக்கம்? என்ன பயம் உங்களுக்கு, என்ன தயக்கம் உங்களுக்கு, என்ன நிலைமை? என்ன பீகாரில் எடுத்து நான் முடிச்சிருக்கிறாங்க, அங்கே வந்து 180,000 குடும்பங்கள் வந்து 6,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் வந்து மாதத்து வருமானம் வந்திருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த அரசு. அதே போன்று தான் இங்கே கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன தயக்கம் எடுத்து பாருங்களேன். இப்போது ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம் வந்து நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கடந்த அதிமுக ஆட்சியிலையும் கொண்டு வந்தாங்க, அப்புறம் நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க, இப்போ திமுக ஆட்சியில் கொண்டு வர செய்தோம் நாங்கள். அதுக்கும் இப்போ தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சு, அரசுக்கு வந்து அவர் கௌரவம் போயிடுச்சா? இல்லை, அது மேல்முறையீடு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால் ஒரு நீதிமன்றத்தில் தடை செய்ய வாய்ப்பு இருக்குதான், அதுக்கும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம்னா இதெல்லாம் ஒரு வாதமாக, இதெல்லாம் மிக மோசமான வாதமாக நான் பார்க்குறேன். வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் போய் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கொண்டு வாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எந்த கணக்கெடுப்புக்கும் எந்த நீதிமன்றமும் தடை கொடுத்தது கிடையாது. அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலத்தோட உரிமை அது கணக்கெடுப்பு நடத்துவது. அதுக்கு இதுவரைக்கும் எந்த நீதிமன்றம் தடை கொடுத்தது கிடையாது. அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம் இருக்கு உங்களுக்கு? அப்போ நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது, உங்கள் அரசுக்கும் உங்களுக்கும் தகுதி கிடையாது. சுற்றி இருக்கிற ஆலோசகர்கள் வச்சிருக்கிறார் 4-5 பேர், அவங்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்மந்தம் இல்லாத அமைச்சர் முதலமைச்சர் சுற்றி வச்சிருக்கவங்க, அவங்களுடைய சொல் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பேசியிருக்கேன். அது இல்லாமல் அமைச்சர் இல்லை, சட்ட அமைச்சருக்கு அப்புறம் என்ன தகுதின்னு எனக்கு ஒன்றும் புரியல. பொய்ய பேசிட்டு இருக்கார் சட்ட அமைச்சர். அதற்கு அவருக்கு இன்னைக்கு என்னுடைய அறிக்கையில் நான் பதில் கொடுத்துருக்கிறேன், நான் பல கேள்விகள் நான் கேட்டிருக்கிறேன். நான் அவர் சொல்ற இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு அது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்தது. இது வந்து அப்பட்டமான ஒரு பொய். அதாவது இது வந்து ஒரு சமுதாயத்தின் மேல் நான் எனக்கு பொறுத்தவரை ஒரு வன்மமாக நான் பார்க்குறேன். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இந்த சமுதாயம் வாக்கு வங்கிகளாக மட்டும் ஓட்டு போடணும், முன்னேறக்கூடாது, படிப்பு வரக்கூடாது, கல்வி வரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு மனநிலையில் இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு எம்பிசி உருவாக்கிய நேரத்தில் எந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை, ஆனால் அந்த 20 விழுக்காடு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கும் சரி, அருந்ததிக்கும் சரி, உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற நேரத்தில் எந்த கணக்கெடுப்பும் நடத்தலை, அதெல்லாம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ என்ன வன்னியர்களுக்கு மட்டும்
கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினா நீங்க கொடுப்பீங்கன்னா என்ன நியாயம் அது? இங்கேயும் நீ எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, மத்திய அரசு எப்ப எடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு இங்க அதிகாரம் இருக்கு, அது இல்ல இல்லன்னு போய் திருப்பி திருப்பி போய் சொல்றீங்களே. இப்போ அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றீங்க. இப்ப இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்குது, பிற்படுத்தப்பட்ட ஆணையம் இருக்கிறது. அதுல கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அரசாணை நீங்க வெளியிடுறீங்க. அந்த அரசாணையில உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி பகுதி 68வது பாராகிராஃப், 73வது பாராகிராஃப், இதை வச்சுதான் நீங்க அரசாணையே வெளியிடுறீங்க. அந்த பாராகிராஃப் என்ன போட்டிருக்கு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை வைத்து நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்னைக்குமே அதில் எதுலேயுமே உச்சநீதிமன்றம் இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை, தீர்ப்பில் சொல்லலை. தரவுகள் சேகரித்து நியாயப்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அப்போது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன செஞ்சுருக்கணும் அப்போவே? இப்போ சொல்கிற இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 17 மாதத்திற்கு பிறகு இப்போ சொல்கிறாங்கன்னு தகவல் வருது. என்னென்னா இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்கிறது தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் கொடுக்க முடியும் என்று பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்வதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 17 மாதமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க அன்னைக்கு கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அரசாணை வெளியில வந்து அப்போ நீங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் விவாதம் பண்ணி ஒரு வாரத்தை நீங்க சொல்லியிருக்கலாமே. அதை இல்லை, நாங்கள் இடஒதுக்கீடு வந்து வன்னியர்களுக்கு மத்திய அரசு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினா தான் இடஒதுக்கீடு போகணும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நீங்கள் அன்றைக்கே சொல்லிட்டலாமே. 17 மாதத்திற்கு பிறகு இன்னைக்கு சொல்றதுக்கு என்ன காரணம்? அப்போ என்ன நீங்கள் நியாயமாக நடத்துறீங்க? இடையில நீங்கள் அரசுக்கு எழுதிய கடிதங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அதில் வந்து தரவுகள் இல்லை, எங்களுக்கு தரவுகள் சேகரித்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில். அதே போன்ற அரசு தரவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த தரவுகள் வச்சுதான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. முதலமைச்சர் தரவுகள் இல்லை, அதனால இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா போக்குவரத்து துறை அமைச்சர் தரவுகள் இருக்கு, அதுல வன்னியர்களுக்கு வந்து அதிகமா வந்திருக்குன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. அப்ப இதுல யார் உண்மை பேசுறாங்க, யார் பொய் பேசுறா? அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள, நீ வெளியில மேடையில நீ பேசுறதெல்லாம் பொய் தான், சட்டமன்றத்துக்குள்ளே நீங்க போய் பேசணுமா? சிவசங்கர் அவர்கள், அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அவர் சொன்ன தரவுகளை வெளியிட வேண்டும். நீ நாளைக்கு பேசுறப்போ சொல்லுங்க என்ன தரவுகளை வெளியிடு, அப்ப நீ போய் சொல்றன்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க, அவ்வளோ இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி ஒரு திசை திருப்பி தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடுமையான, இது இந்த இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. இதுக்கு நாங்கள் தொடர்ந்து அனைத்து சமுதாயங்களையும் திரட்டி கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்வோம். இது தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனை. இந்நேரம் மீண்டும் சொல்லுவேன், கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா நிச்சயமா ஒரே கையெழுத்து ஒரே நாள் முடிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு சமூக நீதி உணர்வு அதிகமா இருந்தது அவருக்கு. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவரை சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் இது போன்ற நடவடிக்கைகள் பேசிட்டு இருக்கிறாரு. கள்ளக்குறிச்சி சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 63 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நான் இறந்ததான் நான் சொல்ல மாட்டேன், அங்க படுகொலை, தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில 63 பேரை படுகொலை செய்திருக்கிறது. தமிழக அரசினுடைய கையால் ஆகாத தனம் அது. ஏன்னா கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் வரக்காணத்திலையும் அங்கே இடைக்கரை நாடு பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் அப்போ 22 பேர், அதாவது 29 பேர் இறந்து கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. 29 பேர் அப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் இதெல்லாம் வசனம் பேசினார், அப்புறம் விசாரணை வச்சார், ஒன்றும் நடக்கலை. மீண்டும் இப்போ நடக்குது, இப்பயும் ஒரு கண் துறை போய் விசாரணை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பவம் மறுபடியும் அடுத்து நடக்க போகுது. ஏன்னா இது திடீர்னு வந்து வந்தது கிடையாது, இதில் எல்லா கிராமத்துலேயும் ஊறி இருக்கிறது. சொல்லப்போனால்
இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இந்த பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆண்டுதோறும் இது ஏலம் விடுறாங்க. சாராயம் ஏலம், அது கள்ள சாராய ஏலம். யாரு ஏன்னா இது கள்ளச்சாராய வியாபாரிகள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, அவளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க யார் இந்த கிராமத்துக்கு கள்ளச்சாராயம் சப்ளை பண்ணணும்னு. அதனால் கிராமத்தில் சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏலம் விட்டு இந்த ஆண்டு இந்த நபர் வந்து கள்ளச்சாராயம் இந்த கிராமத்தில் விற்கலாம் அப்படின்னு ஏலம் விடுறாங்க. இது எல்லா கிராமத்திலும் நடக்கிறது. அப்போ சரளமாக எல்லாத்துக்கும் தெரியுது சரளமாக கள்ளச்சாராயம் இருக்குன்னு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 63 பேர் இறந்துருக்கிறாங்கன்னா இது சாதாரண குற்றமாக இதெல்லாம். அதுவும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் காவல் நிலையத்துக்குலேருந்து ஒரு 100 மீட்டரில் கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் இல்லை, தினம் வித்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காவல் நிலையத்தில் உள்ள அத்துணை காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு மேலே 302 FIR போடணும். கொலை குற்றம், அவங்களும் உடந்தையாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கின்ற ரெவன்யூ அதிகாரிகளிலிருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் அவங்க மேலே 302 போடுங்க, FIR போடுங்க. இது கொலை, இது இது வந்து ஏதோ கள்ளச்சாராய சாவுன்னு நான் பார்க்கல, இது கொலை செஞ்சிருக்கிறேன். ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் அதுக்கப்புறம் பயம் வரும். சும்மா ஒரு கண் துடைப்புக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க என்ன அளவுக்கு அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க, யாருக்கு இவங்க பாதுகாப்பாக இருந்திருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி வேணும். சிபிஐ விசாரணை நடந்தால் தான் உண்மை வெளியே வரும். சிபிசிஐடி மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஆனால் நம்பிக்கை இல்லை. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்கள் மீது, தமிழக மக்களுடைய உயிர் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்நேரம் இந்த 2 எம்எல்ஏவை கைது பண்ணியிருப்பார், அதிகாரிகளுக்கு மேலே நடவடிக்கை எடுத்திருப்பார், அமைச்சரை வந்து பதவி விலகிட்டு இருப்பார். ஒன்றுமே பண்ணலையே. அப்போ 63 உயிர் என்ன சாதாரணமா இவங்களுக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் இது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்குறேன். இட் இஸ் அ ஷேம் ஆன் தமிழ்நாடு, ஷேம் ஆன் தமிழ்நாடு இஸ் கவர்மெண்ட். எவ்வளோ நாங்கள் போய் பார்த்தப்போ எவ்வளோ அந்த மக்கள்லாம் பாவம். ரெண்டு பேரும் இழந்த குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உடனே 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு எல்லாம் சரியாக போயிடும். இதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க பெண்கள் மத்தியில் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. நாளைக்கு இது யாருக்குன்னா நடக்கலாம். வெற்றி பெற்றிருக்கிறோம் பல. இப்போ 27 விழுக்காடு அகில
வலியுறுத்தும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கு நடத்தினா கூட அது வெறும் தலையை தான் எண்ணுவாங்க. எந்தெந்த ஜாதி என்னென்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்கிறத எண்ணுவாங்க. அவங்களுடைய சமூக பிந்தலை பின்தங்கிய நிலையை எண்ண முடியாது, கணக்கெடுக்க முடியாது. அது மாநில அரசு தான் செய்ய முடியும். அப்படி ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு வழங்க முடியும். அதனால் அந்த அடிப்படையில் தான் பீகாரில் அது வந்து அந்த இப்போதைக்கு அது ஒரு நீதிமன்றம் போது அந்த தீர்ப்பு இது இல்லை. இந்த கேள்வி நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நான் இன்னைக்கே சொல்கிறேன்னு எவ்வளோ அமைச்சர்கள்லாம் வரட்டும், நான் தயாராக இருக்கு. நான் கடந்த ஆட்சி காலத்துலேயும் நான் ஹால்லாம் ரெடி பண்ணி மீடியாலாம் ரெடி பண்ணி நான் உட்காந்துட்டு இருந்தேன், வரல. இப்பயும் நான் அது மாதிரி பண்ணுங்க, எங்கே வேணா கூப்பிடுங்க, நான் வரேன். நான் எத்தனை பேர் வேணால் வரட்டும், ஏன்னா நியாயம் என் பக்கம் இருக்கு, உண்மை என் பக்கம் இருக்கு, நியாயம் என் பக்கம் இருக்கு. பேசிட்டு போட்டுங்க நண்பர் சீமான், எப்படினா பேசிட்டு ஒன்று பேசுங்க. தேர்தல் நேரங்கள் மட்டும் பாமக வந்து பல இடஒதுக்கீடு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து என்னன்னு தெரியல. அவர் என்ன உண்மை என்ன பேசணும் எதுவும் தெரியாமல் சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. யாரோ சொல்கிறாங்க, எதுவும் பேசுகிறாரு, அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் சமூக நீதி போராளின்னா யாருனா எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா இதில் வந்து டெல்லியில் 1998 டெல்லியில் ஒரு சமூக நீதி மாநாடு ஒன்று நடத்தி அங்கேருந்து அகில இந்திய சமூக நீதி தலைவர் என்று எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அப்போ ராஜேஷ் பைலட் போன்றவர்கள் எல்லாம் பட்டம் கொடுத்தாங்க. அப்போதுலேருந்து தொடர்ச்சியாக அப்பத்துலேருந்து இல்லை, எங்கள் ஐயா 45 வருஷமாக போராடிட்டு வர்றாரு. எத்தனையோ 100,000-க்கணக்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், 100,000-க்கணக்கான மக்கள் வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க, 100,000-க்கணக்கான பேர் வழக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இது 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் எங்கள் மருத்துவர் ஐயா. இந்தியாவில் 2, தமிழ்நாட்டில் 4. இப்படி இருக்கின்ற நிலைமையில் தேர்தல் நேரத்தில் நாங்கள் பேசுவோம். இப்போ இடைத்தேர்தல் எப்போ வந்தது? இப்போ இது 2 ஆண்டு காலமாக முதலமைச்சர் எங்கள் ஐயா சந்திச்சு வராரு. அப்போ இடைத்தேர்தல் வந்ததா? இல்லை இல்லை, இந்த 2 ஆண்டு காலத்தில் எங்கள் ஐயா வந்து 3 முறை முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனை சம்மந்தமாக நானும் 3 முறை சந்திச்சிருக்கிறேன். எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களோ பாலு போன்றவர்கள் 50 முறைக்கு மேல் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. போராட்டம் நடத்தியிருக்கிறோம், வலியுறுத்தியிருக்கிறோம். அப்போ இடைத்தேர்தலுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ காலமான 1980 எங்கள் ஐயாவுடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கு நடத்தணும்னு. இது ஒரு சமுதாயத்து மட்டும் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு 18 விழுக்காட்டிலேருந்து 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். அதே போன்ற மீனவர் சமுதாயம், யாதவர் சமுதாயம் போன்ற பிந்தகி சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு வருவாங்க. அதுதான் எங்களோட நோக்கம். ஆனால் இது இவங்கெல்லாம் அப்படிலாம் என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அது வந்து அவங்களுடைய அறியாமை இதெல்லாம் காட்டு. எங்கள் ஐயா நாங்கள்லாம் பேசி அதோட அணுகுமுறை இருக்கு. இந்த நாடாளுமன்றம்லாம் கூட்டத்தொடர்லாம் முடித்ததுக்கு பிறகு நிச்சயமாக இது வலியுறுத்தணும். கச்சத்தீவு சம்பந்தமாக இது வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ ஆட்சிகள் வந்து அது பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது அதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், பிரதமர் அவர்களும் கடந்த காலத்தில் பேசியிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் கூட்டணியாக நாங்கள் அது வலியுறுத்துவோம். எதிர்கட்சியில் இப்போ சட்டமன்றத்தில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேசினா கூட அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. சபாநாயகர் அப்படியே கண்ணை காமிக்கிறாரு, இப்படிலாம் பார்க்குறாங்க. சபாநாயகர் யாரையும் பேச விடுறதில்லை, அமைச்சருடைய பதில் அவரே பேசிடுறாரு.
எதிர்கட்சியினுடைய குரலை நிச்சயமாக தமிழக அரசு பல வகையில் நசுக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்பத்துக்கு இல்லை, இப்பத்துக்கு ஆனால் எங்கள் கூட்டணி கட்சிகள் அனைத்து தலைவர்களும் வருவார்கள், திட்டமிட்டு வராங்க, இந்த பிரச்சாரத்துக்கு வராங்க. நெல்லுக்கான ஒரு ஆதரவு விலை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பு முந்தைய காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக நிறுத்திட்டாங்க, முதல்ல நிறுத்திட்டாங்க. அதில் மத்திய அரசு கொடுக்குற ஆதரவு விலையும் வந்து போதுமானதே கிடையாது. அதில் இப்போ ஒரு மத்திய அரசு சேர்ந்து கிட்டத்தட்ட 2160 ரூபாய்க்கு தான் நம்ம அது கிடைக்குது. அதில் நம்ம கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை இருக்குது. அதில் அதனால் அதில் கடந்த 3 ஆண்டு காலமாக ஆதரவு விலை இவங்க கொடுக்கல, நிறுத்திட்டாங்க. அது வந்து எங்கள் கோரிக்கை என்னென்னா, இவங்க மாநில அரசு 500 ரூபாய் கொடுக்கணும். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து மாநில அரசு 500 ரூபாய் ஆதரவு விலை கொடுத்தா தான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். மத்திய அரசு இதுக்கு மேலே அவங்க வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க எம்எஸ்பி. அதனால் இவங்க வந்து இவங்க 25 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபான்னு மாநில அரசு அதெல்லாம் போதுமானது கிடையாது. 500 ரூபாய் உறுதியாயிடுச்சு, எங்களோட வெற்றி உறுதியாயிடுச்சு. ஏன்னா மக்கள் மனசில் திமுக அரசு மேலே மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. அது குறிப்பாக பெண்கள் மத்தியில், பெண்கள் இன்னைக்கு பயங்கர மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், அடுத்தது பக்கம் டாஸ்மாக் சாராயம், அடுத்தது வந்து போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா அப்படின் காக்கை நெரோயின் எல்லாமே இது வித்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாமே வந்து இன்னைக்கு அதில் அடிமையாக சிக்கிட்டு இருக்காங்க இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு. எல்லா பெற்றோர்கள் எல்லாம் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. தேர்தல் இப்போ நேரத்தில் ஏதாவது முதலமைச்சர் வருவார், பிரச்சாரத்து வருவார், நந்தன் கால்வாய் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வசனம் பேசிட்டு போவார். நீ பாருங்களேன், பேசிட்டு போவார். இந்த வசனம் கேட்டு கேட்டு வந்து அழுத்து போச்சு. அதனால இது பக்கத்தில் இருக்கிற அந்த தண்ணியை, அது இல்லாமல் அந்த தென்பண்ணை ஆற்று, அந்த நந்தன் கால்வாயில் இணைக்கணும். இது எவ்வளவோ திட்டம், தொடர்ந்து எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். தண்ணி இந்த மழை காலத்தில் வீணாக போகுது, ஆனால் இந்த பகுதியில் வரது கிடையாது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் என்ன தொழிற்சாலை இருக்கு? ஒன்றுமே கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. இந்த மாவட்டமே அப்படி தானே, விழுப்புரம் மாவட்டம்னாலே இது வந்து கள்ளச்சாராயம் டாஸ்மார் சாராயம் நிறைந்த மாவட்டம், கல்வியில் கடைசி மாவட்டம், குடிசையில் முதல் மாவட்டம், பர் கேபிட்டா இன்கம் கடைசி மாவட்டம், இது ஹியூமன் டெவலப்மெண்ட் டிசிஸில் கடைசி மாவட்டம். ஏங்க, நீங்கள் வந்து பீகார் கூட ஒப்பிடாதீங்க, நீங்கள் சிங்கப்பூர் கூட ஒப்பிடுங்க, சவுத் கொரியா கூட ஒப்பிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏதோ ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் அது சில குறியீடுகள்லாம் இருக்கு. நாங்கள் கேட்குறது இப்போ இன்னொன்று, நான் கேட்குறேன், வட தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்கள், அதில் 15 மாவட்டத்தில் கல்வியில் கடைசியாக 30 ஆண்டு காலமாக வருது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பெர் கேபிட்டா இன்கம் கடைசி 15 மாவட்டம் இங்கே தான். பெர் கேபிட்டா நம்பர் 1 வந்து கன்னியாகுமரி, சென்னை விட்டுடுங்க, நம்பர் 1 கன்னியாகுமரி. அப்படி இருக்கிற சூழலில் தென் மாவட்டங்களில், அது நான் தப்பு சொல்லலை, இங்க வட மாவட்டத்தில் நம்பர் 1 எதுனா டாஸ்மார்க் விற்பனை, நம்பர் 1 குடிசையில், நம்பர் 1 கல்வியில், கடைசி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மனிதவள குறியீடுகள் அதில் கடைசியில் இருக்கு, தொழிற்சாலையில் கடைசியில் இருக்கு, வேலை வாய்ப்பில் கடைசியில் இருக்கு, வானம் பார்த்த போய் விவசாயிகள் கூலிகள் தான், ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் அதிகமாக இந்த பகுதியில் தான் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பேக்கேஜ், என்ன செஞ்சீங்க நீங்க? இங்கே வாழறது 2 பேர் தான் அதிகமாக வாழறது, தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ வண்டிய சமுதாயமோ, இந்த 2 பேரும் உங்களுக்கு ஓட்டு பேங்க், அவ்வளோதான். தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடணும், இவங்க கொஞ்சம் விவரமாகி படிச்சிட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஆதங்கத்தில் தான் நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க.
ஏன்னா இது அவங்க கட்சி வேறு, எங்கள் கட்சி வேறு, எங்கள் கூட்டணி வேறு. இல்லை நான் வாக்காளர், நான் வாக்காளர்கிட்ட நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அதில் வந்து அவங்களுடைய முதலமைச்சர் பெருமையும் அவங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய பெருமைகள்லாம் நாடாளுமன்றம் நிறைய பார்த்துக்கோம். அவசியமா அந்த பகுதியில் ஒசூர்ல அந்த பகுதியில் ஒரு விமான நிலையம் கொண்டு வந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பகுதி வளர்ச்சிக்கு பயன்பெறும். இதில் மாற்று கருத்து கிடையாது. இது எப்படியாவது பேசி இதில் ஈகோ பார்க்கக்கூடாது. இதை மத்திய அரசோ இங்கே இருக்கிறவங்களோ அதெல்லாம் பார்க்காம தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டம் அது விமான நிலையம். அது வந்து அதுக்கு எப்படி எப்படி கொண்டு வரலாம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள்லாம் சொல்லி அது கொண்டு வரணும். சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அது பேசி பேசி அது வந்து அந்த யதார்த்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து அது கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் நாங்களும் செய்வோம், எல்லாருமே செய்யணும். அது அவங்க எதுவும் செய்யலைங்க. எப்படி எப்படி பேசுவாங்க? செஞ்சாதான் நீங்க பேச முடியும். எதுவுமே செய்யலையே. அவங்க பேசுறதே என்ன, நீங்க ஓட்டு போட்டா அவங்களுக்கு கொடுக்குறோம், மூட்டை மூட்டை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, மூட்டை மூட்டையா இறக்க போறாங்க. அதுதான் அவங்க ஏதாவது செஞ்சாதானே பேச முடியும். இந்த பகுதி இந்த மாவட்டம் எடுத்துங்க, ஒண்ணுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் கள்ளச்சாரம் கள்ளச்சாரம். அதுக்கு எல்லாம் உடந்தையா எல்லாமே அதிகாரியில இருந்து ஆட்சியாளர் இருந்து எல்லாம் உடந்தையா இருந்து அதுல வர வருமானத்தை தான் இப்ப எடுத்து வருவாங்க. அதனால அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லை, சாதனைகள் எதுவும் கிடையாது, பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்னுடன் நிறைவேற்றல. அவங்க சும்மா ஒரு 10-15 நிறைவேற்றிட்டாங்க, சும்மா முக்கியமான வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல. அதாவதுங்க இதுல இந்த இந்த பிரச்சனையை வந்து உச்ச நீதிமன்றம் வழக்கு, இப்போ இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக உச்ச நீதி வழக்கு வந்த நேரத்தில் வந்து இதை வந்து எதிர் தரப்பினர் வந்து இதை வந்து வாதமாக கொண்டு வந்தாங்க உச்ச நீதிமன்றத்தில். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய நீதிபதி அவர்கள் நாகேஸ்வர ராய் அவர்கள் வந்து இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமானது 9வது அட்டவணையில் சேர்க்க தேவை கிடையாது அப்படின்னு தீர்ப்பில் வந்திருக்கு. அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பார்க்காம கூடமா இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க யாரும். 9.6 வந்து அதுக்கு தீர்ப்புலே வந்துருச்சு. அதுல ஒண்ணு மட்டும்தான் தரவுகள் மட்டும்தான் சேகரிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதுல எந்த சிக்கலும் வந்து போறது கிடையாது.